أولئك أصحاب محمد. أولا محمد صلى الله عليه وسلم الصحابة كانوا خير هذه الأمة. أولا إن أمة العاق سرندرون إن أمة العاق سرندرون الصحابة أولا تعجب بريان مون نلة تنميهل رنجي عجب بريان مون نلة تنميهل رنجي أندو أبرها قلوب نلة إذين بدأت منه மஞ்சம் இல்ல, பொறாமை இல்ல, காழ்ப்புணர்ச்சி இல்ல, அவனை குழி தோண்டணும் இவனை வெட்டணும் என்ற உணர்வு இல்ல, நல்ல இதயம் படைத்தவங்க. இது முதலாவது தன்மை. இரண்டாவது அஹ்மக்கும் இல்மன், ஆழமான அறிவு படைத்தவங்க, ஆழமான அறிவு படைத்தவங்க. மூணாவது அக்கல்லா தக்கல்லுபன், வாழ்க்கையில வெளிப்பகட்டு கிடையாது, வெளிப்பகட்டு கிடையாது. வெளிப்பகட்டா என்ன? அடுத்தவனுக்காண்டி வாழ்ந்தது, அடுத்தவனுக்காக வேண்டி வாழ்க்கை. அப்படி அல்ல, சஹாபாக்களுடைய சிவத்தை தக்கல்லுப்பு இல்லை. இருந்தா சாப்பிடுவாங்க, இருந்தா உடுப்பாங்க, இருக்கிறத செலவழிப்பாங்க, கஷ்டப்பட்டு கொள்ள மாட்டாங்க. வரும் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ரெண்டு விருந்தாளிகள் வர்றாங்க. சொன்னாங்க சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய நபி எங்களை தடுத்திருக்கிறாங்க, வெளிப்பாட்டை விட்டும் இல்லாட்டி நான் உங்களுக்கு பெரிய சாப்பாடு ஏற்பாடு செய்வோம் சொல்லி போட்டு ரொட்டியையும் உப்பையும் கொண்டு வைக்கிறாங்க. உப்பையும் ரொட்டியையும் கொண்டு வைக்கிறாங்க. விருந்துக்கு வந்தவர் சொன்னாரு, ஒரு வகை கீரையை சுட்டி காட்டி இந்த கீரை நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அவங்ககிட்ட அந்த குழந்தைகளுக்கு வசதி இல்லை. இதை வந்தவர் கேட்டுட்டாரு, தனக்கிட்ட இருந்த ஒன்று செய்யக்கூடிய லோட்டா கொண்டு போய் அடகு வச்சு போட்டு அதை வாங்கி கொண்டு இவருக்கு முன் வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அல்லாஹ் போல்றாரு, உள்ளதை கொண்டு போதுமையாக்கி வச்சு அல்லாஹ்க்கு எல்லா போகணும் வேண்டு. சல்மான் பாஸ்தர் எல்லாம் சொன்னாங்க, நீ உள்ளதை கொண்டு போதுமையாக்கி இருந்தியா என்ற லோட்டை அடகு வைக்கப்பட்டிருக்க மாட்டேச்சுன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள்கிட்ட தக்கல்லு பிரிக்கல, அக்கல்லா தக்கல்லுமன், வெளிப்பகட்டு இல்ல அவங்ககிட்ட. அவட்ட மூணு அடிப்படையாவது அதுல அமர் சொல்லுவாங்க, நல்ல இதயம் படைச்சவங்க, ஆழமான அறிவு படைச்சவங்க, வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொள்ளாதவங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அடுத்தவனுக்காக நீ வாழ்றது, அடுத்தவனை திருப்திப்படுத்துறதுக்காக நீ வாழ்றது. சஹாபாக்கள் அது இருக்கல, அவங்க அடிப்படை லட்சியம் படைச்சவனை திருப்திப்படுத்துவது. அப்துல்லா இப்னு அபு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மாணவர்களிடத்துல, தாபிஈன்கள் தன் மாணவர்களிடத்துல சொல்றாங்க, நான் பார்க்கிறேன் நீங்க சஹாபாக்களை விட அதிகமா தொழுவுறீங்க, அதிகமா நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, அதிகமான முயற்சிகள் ஈடுபடுறீங்க, அதிகமா முயற்சி செய்யறீங்க. ஆனா நான் சொல்றேன், எல்லாரையும் விட அந்த சஹாபாக்கள் தான் சிறந்தவங்க. மாணவர்கள் கேட்டாங்க, அப்துல்லா இப்னு சகோதரத்துல அபு அப்துல் ரஹ்மான், என்ன ரீசன், என்ன காரணம்? சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட அடிப்படையால ரெண்டு தன்மை இருந்துச்சு. ஒன்று அஜ்ஹத ஃபி துன்யா வ அர்ஹப ஃபி ஆஹிரா. அவங்கட்ட துன்யாவோட பட்டேச்சு போயிருந்தாங்க, துன்யாவோட பட்டேச்சு போயிருந்தாங்க. ரெண்டாவது அவங்க அசல் லட்சியம் ஆஹிரத்துல வெற்றி அடையணும். ஜாஹித் என்ன? கிழிஞ்ச உடுப்பு போடுறவர், காஞ்ச ரொட்டி சென்றவர் அல்ல ஜாஹித், பச்சற்றவர். ஜாஹித் என்ன யாரு? உலக பச்சற்றவர் என்ன யாருண்டா? உலகம் இருந்தாலும் சந்தோஷம் இல்ல, உலகம் இல்லைன்னு கவலையும் இல்லை. உலகம் என்கிட்ட இருக்கு, துன்யாவுடைய வஸ்துக்கள் இருக்கு, அதை அலட்டி கொள்ளவும் மாட்டாங்க, அதை பெருமையா பேசிக் கொள்ளவும் மாட்டாங்க, என்கிட்ட இல்லை என்று கவலைப்படவும் மாட்டாங்க. இவன் தான் ஜாஹித், இவன் தான் பச்சற்றவன். அதுல இவங்க சொல்றதான்னு சொல்றாங்க, சஹாபாக்கிட்ட அடிப்படையாக ரெண்டு தன்மை இருந்துச்சு. அவங்க துன்யாவுடைய ஜாஹிதுகளாக இருந்தாங்க, ஆகரத்துல ஆசை ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாங்க.